எமிடிஸ்டர் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மயோனோசாஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, எக், ஆயில், லெமன் அண்ட் சால்ட். ஸோ இதுதான் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். ஸோ இதை வச்சு நம்ம எப்படி மயோனோசாஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க, இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு முட்டையை உடச்சி விட்டுக்கோங்க. முட்டை உடச்சி ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் லெமன் எடுத்து இந்த முட்டை கூட புளிஞ்சு விட்ருங்க. லெமன் போட்டதுக்கப்புறம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ரீஃபண்ட் ஆயிலாக கூட இருக்கலாம். ஸோ ரெண்டு முட்டை அப்படின்னா நமக்கு குறைஞ்சது ஒரு 200 ml ஆகு ஆயில் இருக்கணும். அவ்வளோதான், ஆயில் ஆட் பண்ணியாச்சு. ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம லேஸ்லெஸ்ஸாக நம்ம மிக்சியை கிரைண்ட் பண்ண வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ லேஸ்லெஸ்ஸாக நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மயோனோ சாஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றிட்டு ஸோ உங்களுக்கு நல்லா காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அருமையான மயோனோ சாஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை ஒரு நல்ல ரெசிபியோடு வந்து பார்க்குறேன். தேங்க்யூ, பாய் பாய்.